ஹை மக்களே, நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு 3 BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் இல்லை தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், ஸ்பேஷியஸான ஹாலு, 3 பெட்ரூமே நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமுங்க, பால்கனி டிசைன்ஸு, அதே மாதிரி இந்த ஸ்பாட்லைட் கொடுத்துற டிசைன்ஸ், இது எல்லாமே இந்த வீட்டில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறது மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. இந்த அழகான 3 BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் வில்லா லொக்கேட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியில் தாங்க. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு 2.5 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்கு. ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு தான். கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா இந்த ஒரு பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே கொஞ்ச தூரத்துலேயே உங்களுக்கு மாடம்பாக்கம் ஜங்ஷனுங்க. இதுதான் அந்த மாடம்பாக்கம் ஜங்ஷன் ஆட்டோ ஸ்டாண்டு. ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்கு. வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கணும்னா, இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க வீடு, நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. எல்லா பில்டர்ஸுமே 800 ஸ்கொயர் ஃபீட்டு, 700 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் போடுவாங்க. ஆனால் இந்த பில்டர் பொறுத்த வரைக்கும் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக ஒரு ஒரு SUV கார் நிற்கிற அளவு கார் பார்க்கிங் விட்டு, ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு, ஒரு 3 பெட்ரூமுமே நல்ல சைஸில் உங்களுக்கு சூப்பராக போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கில் கூட உங்களுக்கு ஸ்பாட்லைட், ஒரு 6 ஸ்பாட்லைட் கொடுத்து ஒரு சென்டராக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஹால் மாதிரி. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே நான் மேலே ஸ்பாட்லைட்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 45 லைட் ஸ்பாட்லைட் மட்டுமே கொடுத்துருக்காங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ பகலில் எப்படி இருக்குது. நைட் ஆகிடுச்சுன்னா ஆக்சுவலாக இப்படி லைட் போட்டால் இப்படி தாங்க இருக்கும் வீடு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு வீடு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த வால் டைல்ஸ் போகிறதுக்கு ரூஃப் வரைக்குமே மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதும் ஒரு சூப்பரான விஷயம். வீடு நல்ல காத்தோட்டமாக இருக்குங்க. அதே மாதிரி வீடை சுற்றியே 2 அடி உங்களுக்கு 2.5 அடி செட்பேக் கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும், அப்படியே லாஸ்ட் போய் லெஃப்ட் திரும்புற வரைக்கும் வீடு ஃபுல்லா சுத்தி வர அளவுக்கு செட் பேக் இருக்குங்க. நல்ல வீடு தான். நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. இங்கேருந்து நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குன்னு அப்படியே வீடியோவில் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது அந்த போர்வேல் அது ஆக்சுவலாக வீட்டோட என்ட்ரன்ஸ் படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா கிரைனைட் போட்டுருக்காங்க. சேஃப்டிக்கு கிரில் கேட் போர் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ கூடில் நல்ல குவாலிட்டியாக மெயின் பண்ணியிருக்காங்க. ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், வடக்கு பார்த்த வீடு இது. வாங்க அப்படியே ஹால்லாம் என்னென்ன சைஸ் இருக்குது எல்லாமே கிளியராக பார்க்கலாம். ஹாலில் கொடுத்துருக்க விண்டோ, 2 பக்கம் 2 விண்டோ கொடுத்துருனால வீடு நல்ல வெளிச்சமாக இருக்குங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஹால், நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஹால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 லேருந்து 8 ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. நடுவில் சென்டராக ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஹால். நான் வீட்டோட பிளான் வேணால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இது டிவி யூனிட். உங்களுக்கு படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டருக்கான ப்ரொவிஷன் வந்துடும். அதையும் நம்ம ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். இது நீங்கள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சுக்கலாம், ஒரு டோர் போட்டு கொடுத்துருவாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த வீட்டில் ஒரு மெயின் அட்வான்டேஜ், உங்களுக்கு PVC உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வாஷிங் மிஷின் ஏரியாங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷன் வந்துடும் உங்களுக்கு. காமன் பாத்ரூம் இது, இந்தியன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் வந்துடும். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு 1st பெட்ரூம் பார்த்துடலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் எல்லா பில்டர்ஸுமே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் சின்னதாக தான் போடுவாங்க. பட் இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 14x10 சைஸில் இந்த பெட்ரூம் சைஸ் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். அதே மாதிரி இந்த லாஃப்ட்டு, ஷெல்ஃபு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு PVC கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபினிஷிங் வேலை ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா இப்போ வீடு ரெடி டு ஆக்க போய் தான். பட் ஆனால் உங்களுக்கு இந்த PVC கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு இன்னொரு 5-10 டேஸில் இந்த வேர்க் எல்லாமே முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கிச்சனில் கொடுத்துருக்க சிங்க்கும் சரி, மேலே போட்டிருக்க கிரனைட் ஸ்லாபு, இந்த ஸ்டைல்ஸ் டிசைன், இது எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எல்லாமே பிராண்டட் தாங்க போட்டிருக்காங்க அந்த சிங்க் முதல் கொண்டு. அதே மாதிரி கிச்சனில் உங்களுக்கு மாடுலர் கிச்சன் வந்துடும். ஷெல்ஃபு எல்லாமே உங்களுக்கு கிரனைட் ஷெல்ஃப் தான், எதுவுமே சிமெண்ட்டில் கொடுத்தோம் அது மாதிரி கிடையாது. அதே மாதிரி இந்த ஹால் பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு. நான் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோலி சாய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் நீலன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இங்கேருந்து உங்களுக்கு நியர்பைலே இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸ், ஸ்ரீநிகேதன் கோயில், படப்பையில் இருக்க ஆல்வின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், இது எல்லாமே நியர்பைலே இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கிறது 1st ஃப்ளோர். 1st ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி மாதிரி இருக்குது. இங்கேயே ஒரு 3-சீட்டர் சோஃபா போட்டு உட்காந்துருந்தாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வந்து கீழே எப்படி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி மேலேயும் அழகாக ஸ்பாட்லைட் கொடுத்து உங்களுக்கு டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல விண்டோ அங்கங்கே கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது வீடும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு.
இந்த ஹேண்ட்ரைல்லாம் கொடுத்துருக்குது. எஸ்எஸ்ல நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. பார்த்து பார்த்து வீடு ஆக்சுவலாக நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மேலே வந்தோடனே ரெண்டு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம். இது மேலே இருக்க ரெண்டு பெட்ரூம்க்கும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இந்த பெட்ரூமுக்கு ஒரு 3x6 ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. விண்டோ பார்க்குறதுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த எல்லாமே விண்டோஸ் எல்லாமே டீக்வுட்டில் போட்டிருக்காங்க. ஸ்லாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரனைட்டில் தான் போட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குங்க. இந்த வீட்டு இந்த பெட்ரூமுக்கு தேவையான ஏசி ப்ளக் பாயிண்ட், ஷெல்ஃப், லாஃப்ட் இதெல்லாமே வந்துடும். அந்த ஷெல்ஃபுக்கு எல்லாத்துக்குமே பிவிசியில் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs மேலே செலவு பண்ணி அதை பண்ணி கொடுக்குறாங்க. நேரில் வாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு சூப்பராக இருக்கும். இது ஒரு அட்டாச் பாத்ரூம், வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் வந்துடும். இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமுக்கு கொடுத்துருக்க டோர் டிசைன் கூட பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமுங்க. இதோட பிளான் டீட்டெயில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மேலே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட பிளான் டீட்டெயில் அனுப்புகிறோம். பால்கனிலையும் உங்களுக்கு நல்ல ஸ்பாட்லைட் கொடுத்து வெளியே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த பால்கனியில் கொடுத்துருக்க கண்ணாடியும் நல்லா இருக்குங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக இந்த வீட்டு வாசலில் இருக்க ரோடு வந்து 30 feet ரோடு. உங்களுக்கு நல்ல கார் பார்க்கிங், பெரிய கார் வந்து திரும்புறதுக்கும் இந்த இடத்துல ஆக்சுவலாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பெட்ரூமுக்குள்ள ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும், வாஷ்பேஷனோடு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் வந்துடும். அப்படியே பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த டோர் போட்டிருக்கலாம். இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான டெரேஸுங்க. இங்கேயும் உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மழை தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அங்கே கிரில் கேட்டில் கீழே வந்து ஒரு ஷீட்டும் உங்களுக்கு வெல்டு பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லாருமே படிக்கெட் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக ஒரு கம்பியில் போட்டிருப்பாங்க. பட் இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் படிக்கெட் வந்து சூப்பராக உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதுக்கே கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். நான் நேரில் பார்த்தேன். படிக்கட்டு ஏறுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நான் கையில் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுக்கும்போதே, நான் கேமரா கையில் இருக்கும்போதே நான் படிக்கட்டு ஏறணும், ஈஸியாக இருக்குது. மேலே செகண்ட் ஃப்ளோரில் இருக்க டெரஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வீடு எப்பயுமே கூலிங்காக இருக்குங்க. நல்லா உங்களுக்கு வெயில் அடித்தாலும் சரி, இந்த மே மந்த் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் வெயிலை ஃபீல் பண்ண முடியாது. அனல் இருக்காது, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79 lakhsங்க. 79 lakhsுக்கு கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2.5 kilometer தூரத்துலேயே இப்படி ஒரு 1000 square feet லேண்டில் 1400 பில்டப் பண்ண வீடு கண்டிப்பாக இந்த ரேட்டில் கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 79 lakhs பட்ஜெட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல ப்ரீமியமாக வீடு தேடிட்டுன்னா இந்த வீடு சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மேலே ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம கூடுவாஞ்சேரி சைடு ஊரப்பாக்கம் சைடில் தேடிட்டு இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இதையும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்டில் தென், பை ஃப்ரம் KSM ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை.